ஒரு சராசரியான மனுஷன் கடலில் போய் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரையும் அழுதுங்களால் இருக்க முடியும். ஆனால் ஒரு 5 செகண்ட், வெறும் 5 செகண்ட் அந்த சராசரியான மனுஷன் இந்த எர்த்தில் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க முடியாது. அது எப்படி நீங்கள் கேட்குறீங்களா? ஆனால் உலகத்துலேயே மொத்தமாக இருக்கிறது 21% ஆக்சிஜன் மட்டும்தான், மற்ற எல்லாமே நைட்ரஜன் தான் இருக்குது. அந்த 21% ஆக்சிஜனை தான் நம்ம இன்ஹால் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த 21% ஆக்சிஜன் இல்லாமல் போச்சுன்னா என்னென்ன நடக்கும்? ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். லாஸ்ட் வரை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயம் இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. ஃபஸ்ட் என்னென்னா, நம்மளை காத்துன ஓசோன் லேயர். ஓசோன் லேயர் எல்லாருமே ஜியோகிராஃபியில் படிச்சிருப்போம். அந்த ஓசோன் லேயர் மேட் அப் ஆஃப் ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜனே அங்கே இல்லாமல் போச்சுன்னா நம்ம அஃபெக்ட் பண்ணுற அந்த யூவி ரே டைரக்டாக நம்ம எடுத்துக்குள்ள வந்து நம்ம ஸ்கின்னை பாதிக்கும். ஸோ இதனால ஸ்கின் கேன்சரோட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறும்போதும் சரி, கடலுக்குள்ளே போகும்போதும் சரி, ஒரு காலை ஃபுல்லாக அடைக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அது எதனால அப்படின்னா, இந்த ஏர் ப்ரெஷர்னால தான். ஃபுல்லாக ஆக்சிஜனே 5 செகண்டுக்கு இல்லாமல் போச்சுன்னா நம்ம காதுலையும் சரி மூக்குலையும் சரி, அந்த ஏர் ப்ரெஷர்னால நம்ம காதில் உள்ள பார்ட்ஸும் மூக்கில் உள்ள பார்ட்ஸும் ஃபுல்லாக பஸ்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்மளோட ஊரில் முக்காவாசி காங்கிரீட்டில் தான் மேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஹவுஸாக இருக்கட்டும், நம்மளோட கம்பெனியாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், நம்ம காலேஜாக இருக்கட்டும், எல்லாமே காங்கிரீட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வெறும் 5 செகண்ட் ஆக்சிஜன் இல்லாமல் போச்சுன்னா நம்ம பில்டிங்னா சுக்கு நூறாக போயிடும். அது ஏன் அப்படின்னா, காங்கிரீட்டில் உள்ள சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணும்போது அந்த பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணும். ஆக்சிஜனே இல்லாமல் போச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே எனர்ஜி இல்லாமல் போயிடும். ஸோ அந்த எனர்ஜி இல்லாமல் போனனால அந்த பில்டிங் வீக் ஆயிடும். வீக் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துடும். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மெட்டல். மெட்டல் என்ன ஆகும் ஆக்சிஜன் இல்லாமல் போச்சுன்னா? காங்கிரீட் எந்த லெவலுக்கு டிஃப்யூஸ் ஆகுமோ அதே லெவலுக்கு மெட்டலும் டிஃப்யூஸ் ஆகும். மெட்டல் எப்படி டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம மெட்டலில் ஆக்சிடேஷன் ஒரு லேயர் இருக்குது. அந்த ஆக்சிடேஷனுங்கிற லேயர் ஆக்சிஜன் இல்லாமல் போச்சுன்னா ஃபுல்லாக டிஃப்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. டிஃப்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மெட்டல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த ஆக்சிடேஷனுங்கிற எல்லா ஆக்சிஜன் இல்லாமல் போச்சுன்னா ஃப்ளெக்சிபிள் பண்ண முடியும். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபயர். ஃபயரே இல்லாமல் போயிடும். ஃபயர் இல்லாமல் போச்சுன்னா நம்மளோட இன்ஜின் பார்ட்ஸில் கம்போஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்காமே போயிடும். ஸோ அந்த கம்பஷனுங்கிற ப்ராசஸ் நடக்காமல் போச்சுன்னா இன்ஜின் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். அந்த இன்ஜின் ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம ஏரில் போகிற ஏர்ப்ளைனும் சரி, ரோட்டில் போகிற டிரான்ஸ்போர்ட்டும் சரி, ஃபீ ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஷிப்பும் சரி, எல்லாமே அட் அ டைமில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாப் ஆனால் பிரச்சனை இல்லை, ஷிப்பும் ஸ்டாப் ஆனால் பிரச்சனை இல்லை. பட் ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட் வந்து அட் அ டைமில் ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக போயிடும். அது எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காகவே போகுது அப்படின்னு கேட்குறோம். பட் எதனால் அப்படின்னா, நம்ம சன்லேருந்து வர பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாகவே ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது, ஆக்சுவலாக பவுன்ஸ் ஆகும்போது நம்ம எடுத்துக்கே வெளிச்சம் கிடைக்கும். பட் அந்த ஆக்சிஜன் இல்லாமல் போச்சுன்னா வர பார்ட்டிகல்ஸ் பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ பவுன்ஸ் ஆகலைன்னா நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் கிடைக்காது அப்படின்னா நம்ம எர்த் ஃபுல்லாகவே டார்க்காக மாறும். 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஜியோகிராஃபி கிளாஸில் படித்த மாதிரி கிளஸ்டருங்கிற ஒரு ஒன்று நம்மளோட எர்த்துக்குள்ளே இருக்குது. அந்த கிளஸ்டர் மேடப் ஆஃப் 40% ஆக்சிஜன். அந்த 40% ஆக்சிஜன் கிளஸ்டரில் இல்லாமல் போச்சுன்னா நம்ம அவெஞ்சர் இன்ஃபினிட்டி கேமில் பார்த்த மாதிரி எல்லாமே காத்தோட காத்தா போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டோன்ட் ஃபர்கட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தருவாரு.